வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுகர் கிரேவிங்ஸ். இனிப்பு பதார்த்தங்கள் எப்பயுமே சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோன்றது. இது வந்து இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா, சுகர் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களால இனிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா எப்பயுமே இனிப்பு எடுக்காமே இருக்காங்க. அதனால எப்பயாவது ஒரு தடவை ரொம்ப கிரேவிங்ஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதே மாதிரி நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கும் ஏன் குழந்தைகளுக்குமே கூட பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம், ஒரு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கையில் எடுத்தானா அந்த முழு பிஸ்கட் பாக்கெட்டை முடிச்சா தான் கீழே வைக்கிறான், எப்பயுமே இனிப்பு சாப்பிட்டுட்டே இருக்கணுன்றான், வேற நல்ல ஒரு முறுக்கு அந்த மாதிரி கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. இந்த மாதிரி இனிப்பு சாப்பிட்றதெல்லாம் வந்து வெறும் அடிக்ஷன்ஸ் கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு அடிக்ஷன்ஸ், அவன் வந்து ரொம்ப அடிக்டாக இருக்கான், இதை பார்த்தாலே எப்படி சாப்பிடணும்னு இருக்கான், இதை எப்படியாச்சு நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நிறையா பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. பெரியவங்களுக்குமே இந்த எண்ணம் தான் இருக்குது, நான் வந்து இதுக்கு பழகிட்டேன் போல, நான் இதுக்கு வந்து அடிமையாகிட்டேன் இனிப்புக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. நம்ம உடம்பு வந்து அந்த இனிப்பை நோக்கி நம்மளை இழுக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே டேஸ்ட் தெரப்பின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதே மாதிரி நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு குணம் இருக்குது. எந்த சுவை நம்மளுக்கு கேட்குதோ அந்த சுவை வந்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது இனிப்பு தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு விஷயம். நம்ம அடிக்ட் ஆகலை, இனிப்பு ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்கு இல்லை. யூஸ்வலாக இனிப்புனா என்ன, எனர்ஜி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இனிப்புங்கிறது குளுக்கோஸ், உடனடியான ஒரு எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். அப்போது இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு யாரெல்லாம் இந்த இனிப்பு ரொம்ப தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்கும் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இல்லை, ஒவ்வொரு செல்லுமே எம்டியாக இருக்குது. ஸோ சாப்பாடை கேட்குது, ஆனால் எந்த சாப்பாடால் உடனே எனர்ஜி கொடுக்க முடியும்? நம்ம இன்னைக்கு சொல்கிறோம், நான் வந்து நிறைய ரொம்ப லூஸ் மோஷன் போயிடுச்சு, ஹை ஃபீவர் இருக்குது, எனக்கு அப்படியே மயக்கம் வந்துருச்சுன்னா நான் என்னை வந்து டாக்டர் வந்து ட்ரிப் போட்டு வர சொன்னாங்க, குளுக்கோஸ் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க, இந்த வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ உடனடியாக ஒரு எனர்ஜிக்கு தேவை அப்படின்னா நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ்ங்கிறது ஒரு இனிப்பு தான். ஸோ இனிப்பு தேவை, இதுதான் வந்து விஷயம். அப்போது ஏன் செல்களுக்கு வந்து கிடைக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன், ஆனால் அந்த 5 பாயிண்ட்டுக்கும் பின்னாடி என்ன உண்மை இருக்குங்கிறது காமனான ஒரு விஷயம்தான், நான் அதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட், உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறையா எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதனால இந்த விளைவுகள் ஏற்படும். ரெகுலராக ஏதோ ஆன்டிபயோட்டிக் மெடிக்கேஷனில் இருக்கீங்க. இன்னொன்று, டயூரிட்டிக் மெடிசன், அதாவது சுகர் மெடிசின்ஸ் வந்து நிறையா வந்து டயூரிட்டிக் தான், அதாவது யூரினில் நிறையா உள்ளே இருக்கிற தேவையில்லாத குளுக்கோஸ் எல்லாத்தையும் யூரினில் வெளியேற்ற ஒரு மருந்து தான் நம்ம சுகர் மெடிசின் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இன்னொன்று ஸ்ட்ரெஸ், அடுத்து லேக் ஆஃப் ஸ்லீப், தூக்கம் வந்து நம்மளுக்கு இல்லை. ஏதாவது காயங்கள், சர்ஜரி அடிபட்டிருந்தாலும் அதுக்காக எடுத்துக்கிற மாத்திரைகள். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உருவாக்குற ஒரு விஷயம்தான் சுகர் கிரேவிங்ஸ், இனிப்பு பதார்த்தங்களை தேடி நம்ம ஓடுறது. ஆனால் இந்த எல்லா விஷயங்களும் என்ன நடக்குதுன்னா, உடம்புக்கு தேவையான எனர்ஜி இழக்கப்படுது அல்லது கிடைக்கப்படலை. இந்த ரெண்டு விஷயங்கள் தான், கிடைக்க பெறாமல் இருக்கிறது ஒன்று, இன்னொன்று இழந்துருது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இழந்துறத பற்றி பார்ப்போம். ஏன் வந்து இழந்துருதோம் அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம நான் சொன்ன மாதிரி டயூரிட்டிக் மெடிசின்ஸாக இருக்கலாம், இல்லை சுகர் மெடிசினாக இருக்கலாம், இது அதே மாதிரி ஹை சுகர் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குனாலும் நிறைய யூரின் வருதுன்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய யூரின் போகிறப்போ நம்ம உடம்புல இருந்து 2 முக்கியமான மினரல்ஸ் வெளியேறுது, ஒன்று பொட்டாசியம், இன்னொன்று மெக்னீஷியம், அண்ட் இன்னொன்று ஜிங்க். இந்த 3 மினரல்ஸுமே அதிகமாக வெளியேறுது. ஸோ இது இழக்கிறதுனால நம்ம உடம்புக்கு, நம்ம செல்ஸ்க்கு அந்த சத்துக்கள் இல்லை. ஸோ நம்ம எனர்ஜி வைஸ் ரொம்ப லோ ஆயிடும். ஸோ எனர்ஜி லோ ஆயிட்டோம் அப்படின்னா உடனே என்ன தேடணும், எனர்ஜி வேணும்னா அட்வான்ஸ் குளுக்கோஸ். குளுக்கோஸ் எதுலேருந்து சீக்கிரமாக கிடைக்கும், நம்மளோட கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், இல்லை இனிப்பு பதார்த்தங்களாக இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் நம்மளை வந்து ஓட சொல்லும். ஏன்னா அந்த மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம் ரெண்டுமே பிரெயினோட மசில்ஸ்க்கும்
ஹார்ட்டோட மசில்ஸ்க்கும் ரொம்ப முக்கியம். விரிந்து சுருங்கி விரிகிற தன்மை, அஃப்கோர்ஸ் கால்சியம் தேவை, பட் ஆனால் ரொம்ப டிப்ளீட் ஆகி ரொம்ப வெளியில் போகிற மினரல்ஸ் வந்து இதுதான். ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா, இப்போ பிரெயின் வந்து அப்படியே நல்லா ஆக்டிவாக வேலை பார்க்கறதுக்கும் ஹார்ட் மசில்ஸ் நல்லா இருக்கிறதுக்கும் இந்த ரெண்டு சத்துக்கள் ரொம்ப தேவை. அப்போ இது ரெண்டு போயிடுச்சுன்னா இம்மிடியட்டாக பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் குளுக்கோஸ் வேணுங்கிறதுனால தேடுற ஒரு சுவை தான் வந்து இனிப்பு சுவை. ஸோ ஒன்று இந்த மாதிரி வெளியேற தன்மை, இன்னொன்று நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது இந்த கேட்டகரியில் தான் இன்னைக்கு இருக்கிற சிறு குழந்தைகள் டீனேஜர்ஸ் எல்லாருமே போகிற ஒரு விஷயம் என்னென்னா அளவுக்கு மீறி சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது செல்குள்ள அதால் போக முடியல, ஆனாலும் அந்த வயசுக்காக இன்சுலின் இருக்கும், நல்லா நல்லாவே ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ இன்சுலின் வந்து அது வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். இன்சுலின் செக்ரீட் ஆக ஆக என்ன ஆகும்னா உடனடியாக உங்களோட அந்த சத்துக்கள் இருக்குல்ல அது வந்து உடனடியாக குளுக்கோஸாக மாற்றி டக்குன்னு குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ லோ சுகர் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. லோ சுகர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், எனர்ஜி இல்லை, உடனடியாக மறுபடியும் எனர்ஜியை தேடி ஓடுறது. இது வந்து இன்னைக்கு இருக்கிற படிக்கிற குழந்தைகள் இளம் தலைமுறைக்கு வர்ற ஒரு பிரச்சனை வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அல்ல, பாடியில் நிறைய இன்சுலின் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும், ஆனால் செல்களுக்குள்ளே போகாது. ஸோ ஹை இன்சுலின் உடம்புல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஹை இன்சுலின் இருந்தா அப்படின்னாலே அடுத்து ஒபிசிட்டிக்கு போகும், இனிப்பை ரொம்ப தேட சொல்லும், மறுபடியும் மறுபடியும் அது ஃபேட்டாகவும் உடம்புல சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான். ஓகே, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படி தான் வேமா. இப்போ அவங்க வந்து ரத்தத்தில் சுகரை ஏற்றுறதுக்குரிய, அதாவது நீங்கள் நெட்டில் கூகுள் பண்ணுங்கள், லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்டை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி இல்லாமல் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது டக்குன்னு ரத்தத்தில் வந்து உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் ரைஸ் ஆகும், உடனே அதுக்கேற்ற நிறைய இன்சுலின் உடனே அது வந்து கொடுக்கும். கொடுத்த உடனே அடுத்த செகண்டில் இன்சுலின் அதிகமாக வந்ததுனால சுகர் வந்து லோ ஆகிடும். ஸோ உடனே லோ ஆகிறதுனால உங்களுக்கு சுகர் கிரேவிங், அந்த எனர்ஜிக்காக உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் வந்து இருக்கும். இல்லை நீங்கள் கொடுக்குற சப்போஸ் இன்சுலின் குறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் போடுற இன்ஜெக்ஷன் உடனடியாக வேலை பார்த்து உங்களை வந்து லோ சுகருக்கு கொண்டு போக வைக்கும். ஸோ ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்டை கரெக்டாக பார்த்து அவாய்ட் பண்ணிங்கன்னா முக்கியமாக சுகர் கிரேவிங்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஓகே, குழந்தைங்களாக இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்களுக்கும் இதே தான், ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள கேக்கு நிறைய சிப்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட சாப்பிட அவங்களுக்கும் ஹை இன்சுலின் வந்து உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு இந்த மாதிரியான இனிப்பை நோக்கி ஓடுற ஒரு தன்மை இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு ப்ராவர் மாதிரி வச்சுக்கோங்க, லெஸ் ஹங்க்ரி லெஸ் கிரேவிங்ஸ், அதாவது பசி தான் வந்து இந்த இனிப்பை தேடுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பசிங்கிற உணர்வு தான் நம்மளை இனிப்பை தேட வைக்கிது. ஸோ ஹங்க்ரி வந்து குறைய ஆக ஆக அந்த கிரேவிங்ஸ் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஈஸி டிப்ஸ் தான். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் இருந்தே நீங்கள் என்னோடய வீடியோஸ் நிறையா பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பசியை தூண்டக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, அப்போது ஹை இன்சுலின் உடம்புல இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து இதுக்குரிய வழிமுறைகள் சொல்கிறேன், இது ரொம்ப ஈஸி, நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். உடனடியாக ரத்தத்தில் சுகரை ஏற்றாத தன்மையுள்ள, அதாவது இன்சுலினையும் ஸ்பைக் பண்ணாத உணவுகள் தேர்ந்தெடுக்கணும். அப்போது ரொம்ப கார்போஹைட்ரேட்டை அவாய்ட் பண்ணணும். ஒரு போர்ஷன் மீல், அதாவது உங்கள் பிளேட்டில் கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரிசி பதார்த்தம் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மெக்னீஷியமும் பொட்டாசியமும் எதில் இருக்குது அப்படின்னா நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸில். ஸோ நல்ல சாலட் நிறையா எடுக்கணும். சாலட் எடுக்க முடியலனாலும் ஒரு வதக்கிற காய்கறிகள் எடுத்து நல்லா வதக்கி, ரொம்ப ரோஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணாத காய்கறிகள் கண்டிப்பாக உங்கள் உணவில் இருக்கணும். அதோட ப்ரோட்டீன் இருக்கணும், நல்ல ஃபேட் இருக்கணும். ஸோ உங்களால் நல்ல ஃபேட் கொடுக்க முடியலனாலுமே உங்கள் குழந்தைக்கு கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லைனா ஒரு டீஸ்பூன் கோக்னட் ஆயில், பெரியவங்களாக இருந்தாலுமே ஹார்ட் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு எதுவுமே இல்லை, எந்த சர்ஜரியும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய். ஸோ இப்படி எடுக்கும்போது இது வந்து ஒரு ட்ரிக் தான், உங்கள் உணவில் வந்து இம்மிடியட்டாக இன்சுலின் ஸ்பைக் ஆகாது, சுகர் லெவல் டக்குன்னு ரைஸ் ஆகாது. ஸோ இன்சுலினையும் வந்து அதிகமாக அதிகப்படுத்தாது உடனடியாக. ஸோ உங்கள் உணவுகளில் வந்து
கரெக்டாக இந்த மாதிரி போர்ஷன் மீல்க்கு நீங்கள் மாறிக்கோங்க. ஸோ இது இப்போ வந்து இதுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் கொழுப்புனா நான் சொல்லிட்டேன், எண்ணெய்கள் எடுக்கலாம். அதே மாதிரி உங்களால் பெருசாக எதுவும் செய்ய முடியலனாலும் நிலக்கடலை மாதிரி ஒரு ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கிற உணவு வேற எதுவுமே இல்லை. ஒவ்வொரு உணவுக்கு முன்னாடியும் ஒரு கைப்பிடி நிலக்கடலை எடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். சுகர் சாப்பிடணும் போல் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் உள்ள ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதாவது நிலக்கடலை இல்லைன்னா முளைக்கட்டின பாசிப்பயிர். நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா முளைக்கட்டின பாசிப்பயிர் எடுத்தீங்கன்னா நீங்கள் கவனித்து பாருங்கள், பசி வராது. பசி வரலை அப்படின்னா கிரேவிங்ஸ் இருக்காது. ஸோ நான் சொன்ன இந்த ஒரு லாஜிக் மட்டும் வச்சுக்கோங்க. பசி வரக்கூடாதுன்னா போர்ஷன் மீல் இருக்கணும், கரெக்டான ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபைபர் எல்லாமே கலந்து இருந்ததுன்னா பசி எடுக்காது, பசி இல்லைன்னா கிரேவிங்ஸ் இருக்காது. இது போக எனக்கு அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா எனக்குன்னு சில டிப்ஸ் இருக்கா தனியாக உணவுகள் தவிர்த்து அப்படின்னா, எஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செல்குள்ளே உணவுகள் போகலை எப்பயுமே அப்படின்னா உங்கள் உடம்பில் கொஞ்சம் ஆசிட் லெவல் லோவாக இருக்குன்னு அர்த்தம். மொதல் கொஞ்ச நாள் உங்களோட அந்த கிரேவிங்ஸை இம்மிடியட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் காலை மதியம் ரெண்டு வேளையும் ஒரு 100 ml சுடு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் மட்டும் கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்திங்கன்னா நீங்கள் அதுவும் சாப்பாடும் நான் சொன்ன மாதிரி போர்ஷன் மீலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆசிட் அங்கே சுரந்துருது. ஏன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் மூலமாக நம்ம அதை தூண்டுறோம், கொடுக்குறோம் ஆசிடும். ஸோ நீங்கள் கொடுக்குற சாப்பாடு நல்லா செரிமானமாகி உங்கள் உணவுல உணவு வந்து நல்லா உடம்புல போய் சேர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பசி இருக்காது. ஸோ பசி இருக்காது அப்படின்னா கிரேவிங்ஸ் இருக்காது. இன்னொன்று, ஸ்நாக்ஸ் டைமில் நான் சொன்ன மாதிரி பாசிப்பயிறு நிலக்கடலை இந்த மாதிரி ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி நான் வந்து என்னால் சாப்பாடில் தினமும் நிறைய காய்கறிகள் எடுத்துக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு மருந்து இந்த கிரேவிங்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்படி கருவேப்பிலை எடுத்து அதையும் ஒரு தோல் நீக்கின இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்து ரெண்டையும் சேர்ந்து கலந்து நல்லா சாறு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பும் மிளகு போட்டுக்கோங்க. அந்த சாறை எடுத்து 11 மணிக்கு காலையில் இது ஒரு ட்ரிங்காகவும் சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு ட்ரிங்காகவும் ரெகுலராக மொதல் வந்து ஒரு 10 நாள் மட்டும் குடிச்சிட்டு வாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் குளோரோஃபில் பச்சையம் இருக்குது. இந்த பச்சையத்தில் இருக்கிற மெக்னீஷியமும் பொட்டாசியமும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிடும். அப்போ உங்களுக்கு மெக்னீஷியமும் பொட்டாசியமும் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களோட பிரெயின் வந்து ஃபாக் ஆகாது. டோப்பமைனை வந்து இந்த மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம் தான் உருவாக்குது. ஸோ ரொம்ப டோப்பமைன் தான் வந்து நீங்கள் நிறைய சுகர் சாப்பிட்டோன்னே அப்படியே ஹாப்பி ஆகிறது. ஸோ அதையும் வந்து நார்மலைஸ் பண்ணுற ஒரு விஷயமும் இந்த மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியத்தில் இருக்குது. ஸோ இந்த குளோரோஃபில் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கும் போது நீங்கள் இழந்த அந்த ரெண்டு மினரல்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து சத்துக்களையும் கொடுக்குறீங்க. ஸோ உடனடியாக ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கிறவங்க இந்த ஒரு பானத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போக இதுக்கு வந்துட்டு ஒரு முத்திரை, ரொம்ப ஒரு அருமையான ஒரு முத்திரை இருக்குது. ஸோ அந்த முத்திரை பேரே என்னன்னு பார்த்தீங்கன்னா கழிவு நீக்க முத்திரை தான். ஸோ இந்த பெருவிரல் கொண்டு போய் இந்த மோதிர விரலோட அடியில் அந்த ரேகையில் இந்த முத்திரை ஒரு நாளைக்கு 15 நிமிடம் மட்டும்தான் பண்ணணும். இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வாயில் என்னென்ன சுவையோ தெரிய ஆரம்பிக்கும். இது அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். சிலருக்கு வந்து ஒமட்டல் இருக்கும், ரொம்ப வாந்தி எடுக்கிற மாதிரி எல்லாம் கூட வரும். ஏன்னா இது எல்லாமே தேவையில்லாத கழிவுகள், வாந்தி வரத்தான் செய்யும் சிலருக்கு லூஸ் மோஷன் போகலாம். இது வந்து ஒரு டாக்ஸின் ரிமூவல் முத்திரை தான். ஸோ இதை வந்து தொடர்ச்சியாக முதல்ல ஒரு 21 நாள் மட்டும் செய்யுங்க. 15 நிமிடம் வெறும் வயிற்றில் செய்யணும். இதை செஞ்சுட்டே வந்து உங்களுக்கு கிரேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள் மட்டும் பண்ணணும். அப்புறமா வாரத்தில் 1 நாள் கம்ப்ளீட்டாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க, இப்போ உங்கள் உடம்புக்கு அந்த கிரேவிங்ஸே இல்லை தேவைப்படலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த முத்திரையை பண்ண தேவை கிடையாது. அதுதான் இந்த முத்திரையில் கழிவு நீக்க முத்திரை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு மட்டும், அந்த தேவை பூர்த்தி ஆகிற வரைக்கும் மட்டும்தான் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த முத்திரையை கண்டினியூ பண்ணவே கூடாது. ஸோ இந்த முத்திரை மூலமாகவும் உங்களுக்கு வர்ற சுகர் கிரேவிங்ஸ் குறையும். அது மட்டுமே இல்லை, இப்படி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு,
நெருப்பு வச்சு நம்மளோட எர்த்த நம்மளோட மண்பூதத்தை அதிகப்படுத்துகிறோம். ஏன்னா இந்த சுகர் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு மண்பூதம் வந்து ஈரப்பதமாக இருக்கும். ஸோ அதுக்கு நெருப்பு கொடுத்த உடனே, நான் சொன்னேன் இல்லையா ஆப்பிள் சைடர் வினிகர் கொடுத்து நம்மளோட நெருப்பு தீயை அதிகப்படுத்துகிறோன்னு, அதை இந்த முத்ரா மூலமாக நம்ம செஞ்சிடும். ஸோ அப்போ இந்த முத்ரா மூலமாக உங்கள் டைஜஷன் கெப்பாசிட்டி அதிகமாகிறது மூலமாக பசி குறையும். பசி குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக கிரேவிங்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது, அதாவது சுகர் கிரேவிங்ஸ், இனிப்புக்காக ரொம்ப நம்ம வந்து தேடி அலையிறோம் அப்படின்னா அது உங்கள் மேலே இருக்கிற மிஸ்டேக் இல்லை, உங்களோட செரிமானத்தோட பிரச்சனை உங்கள் உடம்பாக கேட்குது. ஸோ தயவுசெய்து அதை கவனித்து அதை மாற்றுற வழியை நம்ம பார்க்கணுமே தவிர, நான் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அது திடீர்னு ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது 2-3 மடங்காக தான் நம்ம சேர்த்து அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து செய்யாதீங்க. நான் சொன்ன சாப்பாட்டு வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் பசியை குறைச்சி அதுக்கப்புறம் உங்கள் கிரேவிங்ஸையும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.